மாற்று மத அழைப்பு பணியில் இலங்கையின் அறிஞர் அஸ்மி அஹியா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக அன்புடன் அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மைன் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விஷயம் என்னென்றால், இன்றைக்கெல்லாம் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர்கள் என்று எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. நிறைய பேர்கிட்ட ஒரு இது ஒன்று இருக்குது, என்னென்னா நாங்கள் கேட்டேன்னா நாங்கள் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தோம். இப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு லேடி ஒன்று இருந்தேன், ஆயிஷா லெம்மு. அப்போ அவ ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தாள். ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கிற டைமில் அவங்க ப்ரோக்ராம்னு செஞ்சாள். 18 வயசு கேர்ள் அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் ப்ரோக்ராமுக்கு. நெக்ஸ்ட் அவ கெஸ்ட் வில் அட்ரஸ் யூ த நியூ கன்வெர்ட் டு இஸ்லாம் ஆயிஷா லெம்மு. அவங்க 85 வயசு ஆயிஷா லெம்முக்கு. அவங்க 25 வயசில் அவள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாள். இப்போ 18 வயசு குட்டி அவ நியூ முஸ்லீம்னு சொல்கிறோம். அப்போ எவ்வளோ காலத்துக்கு தான் இந்த நியூ முஸ்லீம்? அபூபக்கர் சித்திக் இல்லாமல் நியூ முஸ்லீம், உமர் அலி இல்லாமல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நியூ முஸ்லீம். அலி அலி இல்லாமல் நியூ முஸ்லீம், நீங்களும் நியூ முஸ்லீம். இஸ்லாத்துக்கு எப்போ நீங்கள் வந்தீங்களோ அதுக்கு பூர்வம் நியூ முஸ்லீம்ன்றது ஒன்று இல்லை. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்துட்டீங்கன்னா அதோடு கூட நியூ முஸ்லீம்ன்ற டைட்டில் இல்லாமல் போகும். இப்போ எங்களுக்கு இருக்கிறதில் வந்து பாருங்க, எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில், எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில். அந்த கூட்டத்தில் அல்லாஹ்வுத்தால உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான்னு வந்து அவன்கிட்ட அந்த கைடன்ஸை கொடுக்குறதுக்கு, அவனுடைய அந்த நேர்வழியை ஓடுங்க கொடுக்கறதுக்கு, ஹிதாயத்தை கொடுக்கறதுக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். என்னமோ அல்லாஹ்வாலம் உங்கள்கிட்ட என்னமோ ஒன்று இருக்குது. அவள் அவ்வளோ மக்கள்லேயும் வந்து ஏன் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறான், என்ன காரணம்? ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது. அல்லாஹ்வுத்தால உங்களோட மேலே என்னமோ ஒரு கருணையை காட்டிருக்கிறான். அவன் உங்களோட இறக்கப்பட்டிருக்கிறான், உங்களை படைத்தவன். அவன் இறக்கப்பட்டிருக்க சுட்டி தான் உங்களுக்கு நேரான வழியே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு செஞ்சுருக்கேன். அப்போ இதிலே வந்து நீங்கள் வந்து என்ன என்ன சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்டியனிட்டின்னு சொல்கிற மாதிரி யூஆர் ஸ்பெஷல் கிஃப்டட் பீப்புள் ஆஃப் காட். இது நீங்கள் வந்து ஸ்பெஷலி செலெக்டட் பீப்புள் ஆஃப் காட், நீங்களாம் செலக்ட் பண்ணப்பட்டவங்க. இப்போ நாங்கள் எல்லாருமே தான், நாங்கள் எல்லாமே அல்லாஹ்வால செலக்ட் பண்ணப்பட்ட இருக்கிறவங்க. இவ்வளோ ஒவ்வொரு 4 மனிதர் இந்த உலகத்தில் நடமாறுறதில்ல ஒரு ஆள் முஸ்லீம். நாங்கள் கொஞ்சம் கூட்டம் இல்லை, பெரிய கூட்டம். நாங்கள் சிறுபான்மை இல்லை. உலகத்தில் 4 பேர் நடக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து முஸ்லீமாக தான் இருப்பார். அவ்வளோ பெரிய ஒரு கூட்ட தொகை தான் நாங்கள் உலகத்தில் இருக்கிறோம். அதில் வந்து கஷ்டமான விஷயம் வந்து என்னன்னா, ஒன்று இறைவன் இருக்கிறான், இல்லாட்டி இறைவன் இல்லை. ஒன்றும் இறைவன் இருக்கிறான், இல்லாட்டி இறைவன் இல்லை. இறைவன் ஒருத்தரும் இல்லை, இது எல்லாமே ஏற்க என்று சொல்லக்கூடியது. அப்போ நாங்கள் இறைவன் உண்டு இருக்கிறான் என்று அதை விளங்கிட்டோம்டா, அதை என்ன சொல்கிறது, ஈமான் கொண்டுட்டோம்டா, நம்பிக்கை கொண்டுட்டோம்டா. இஃப் யூ பிலீவ் தட் தேர் இஸ் ஒன் காட் நாங்கள் அதை நம்பிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் கட்டுப்படுறது தான் எங்கள் பேர், வேறு வழியே இல்லை. எங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ, எங்களுக்கு அது படுவதோ படுவது இல்லையோ. அவன் சொல்லிட்டானா, ஆமன்னா சல்லம்னா, அதுக்கப்புறம் அவ்வளோதான். எங்களுக்கு விருப்பம் இல்லை. நான் அவன்கிட்ட இதில் தூரத்தில் அவன்கிட்ட இருந்து நான் தூரம் போகிறேன்ட்டு நீங்கள் எங்கே போவீங்க? இறைவன் சொல்கிறது இதை எனக்கு விருப்பம் இல்லை, நான் அதிலேருந்து நான் விளைவி போகிறேன்ட்டு நீங்கள் எங்கே போக போகிறீங்க? அவன்கிட்ட பார்வையை தாழ்ந்து நீங்கள் எங்கே போக போகிறீங்க? உங்களுக்கு அவன்கிட்ட பார்வையை தாழ்ந்து போவேலும்டா போ, பிரச்சனையே இல்லை. இறைவன் பார்வையை தாழ்ந்து உங்களுக்கு போவேலும்டா. அவனோட பார்வையில் இருந்தால் தானே பிரச்சனை, அவனோட பார்வையை விட்டு தூரமாக போகிறாங்க. போவேலும்டா, அது உண்மையிலே அது உண்மையிலே நல்ல விஷயம்தான். அப்படி செய்ய ஏழுமா? ஏழாது, ஏழாது. எங்களுக்கு ஏழாது. அவன் அப்படி எங்களை படைச்சி இல்லை. அவன் அவனோட பார்வையில் தான் நாங்கள் எல்லாமே சூழ்ந்து கொண்டிருக்கோம். முழு உலகமும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு இலை உலாது மரத்தில் இருந்து அவன்கிட்ட அறிவு இல்லாமல் நாங்கள்லாம் அவனுக்கு அடிமை. நான் கட்டுப்பட்டுத்தான் நகவும், எங்களுக்கு வேறு வழி இல்லை. அதான் சொல்கிறேன், விரும்பியோ விரும்ப இல்லை.
எப்படியுமே நாங்கள் கட்டுப்படுத்தவும் விரும்பி கட்டுப்படுறதில் வந்து எங்களுக்கு பெரிய நன்மை இருக்குது. எங்களை பெரிய பாக்கியம் நாங்கள் விரும்பி கட்டுப்படுறதில்லை, விரும்பி தான் கட்டுப்பட வேணும். அதை நான் விளங்கி கொள்றதுக்காக வேண்டிய உங்களுக்கு சொல்கிறேன். வந்து நாங்கள் இதில் வந்துட்டோம், நாங்கள் என்னமோ இஸ்லாத்துக்கு பெரிய சேவை செஞ்சோம்னு மட்டும் நாங்கள் எங்களுக்கு அந்த எண்ணம் வரக்கூடாது. நாங்கள் இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டோமே, நாங்கள் இப்போ முஸ்லீமாக இருக்கிறோமே, என்னமோ அது நீங்கள் வந்ததால் இஸ்லாம் வளர்ந்த மாதிரி இல்லை. நீங்கள் இருந்தாலுமோ இல்லாட்டிமோ அல்லாஹ்வுத்தால சொல்கிறா வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகள், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஜின்களும் அவன்கிட்ட ஒன்று கேட்டு அவன் எல்லாத்துக்கும் கொடுத்தாலும் அவனுக்கு கஜானால இருந்து ஒன்றும் குறைய போகிறது இல்லை. இல்லாட்டி அத்தனை பேரும் அவனுக்கு பொழுந்தாலும் அவன் போயிடுச்சு, அவன் தன்மையிலேருந்து அவனுக்கு ஒன்றும் கூட போகிறது இல்லை, அவனுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் என்ன செய்கிறோமோ அது எங்களுக்கு தான் அது ரிஃப்ளெக்ட், இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் அஸ் வாட் வி ஆர் டூயிங், எங்களுக்கு தான் அதில் பலன் கிடைக்கும் ரிட்டர்ன். ஆகவே அதை நல்லா நினச்சி கொள்ள வேணும். அல்லாஹ்வுத்தால எங்களோட இறக்கப்பட்டிருக்கிறான், எங்களை இஸ்லாத்துக்கு எடுத்துட்டாங்க. சில கஷ்டங்கள் நாங்கள் அனுபவிக்கத்தான் செய்யும் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு முந்தைய சின்னத்தில் வந்து கிறிஸ்டியானிட்டி சரியான விருப்பம், இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி அது டிசம்பர் சீசன், டிசம்பர்லேருந்து ஜனவரி மட்டும் எங்களை பிடிக்கல, நாங்கள் ஃபுல் டைம் பிஸி ஸ்கூல் டைமில், ஏன்னா ஃபுல் பார்ட்டி சீசனையாவது எங்களுக்கு அது சரியான என்ஜாய்மெண்ட். அது நான் கிறிஸ்டியனாக இருந்திருக்க கூடாதான்னு எனக்கு ஒரு சரியான ஆசை அந்த டைமில், ஏன்னா அது அந்த அந்த ஷோவும் அதுவும் அது அது பார்க்குறதுக்கு எல்லாம் நல்ல இதாக இருக்குமே, டெக்கரேஷன் எல்லாம் ஃபன்னாக இருக்கும். அப்போ அந்த இதில் நான் மிச்சம் டீப்பாக படித்தேன் நான் கிறிஸ்டியனிட்டே படிக்க போய் தான் நான் இஸ்லாத்தை விளையாட்டேன். உண்மையை சொல்கிறது வேறு தான், கிறிஸ்டியனிட்டே படிக்க போய் தான் எனக்கு இஸ்லாம் கிளியர் ஆக போச்சு. அதோட அப்போ அப்படி அந்த அந்த இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இருந்த இடத்துலேருந்து நம்பிக்கையிலேருந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்ததில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதில் சில கஷ்டங்கள் சந்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தாயிட வயிற்றில் குழந்தை உருவாகி கொண்டிருக்கிற டைமில் அது இப்போ உருண்டையாக இருக்கும், வயிற்றுக்குள்ளே உருண்டையாக இப்படியே இருக்கும், அந்த உருண்டையாக இருக்கும் அந்த ஃபார்ம் ஆகி கொண்டிருக்கிற டைமில், அப்புறம் கை முளைக்கும், அப்புறம் கால் முளைக்கும், அப்புறம் இப்படி மடங்கி கொண்டு இருக்கும் குழந்தை பிள்ளை. எனக்கு இது என்னத்துக்கு, இது எனக்கு எவ்வளோ உருண்டையாக நான் ரவுண்டாக சந்தோஷமாக சுற்றி சுற்றி இருந்தேன், அவளுக்கு இப்படி உண்டு இப்படி உண்டு கால் இப்படி மடங்கி என்ன முடக்கி போட்டுட்டாங்களே இவளுக்கு, இதெல்லாம் என்னத்துக்குண்டு அது நினைக்கும், எல்லாம் பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதுக்கு தெரியாது, அது வெளியே வந்ததுக்கு போகிறோம், அது இல்லாமல் வாழ்க்கை இல்லை. கையும் காலுக்கு எவ்வளோ தேவைன்றது, அது எவ்வளோ பலன் உள்ளதுன்னு தெரியும். அது மாதிரி இப்போ என்ன இஸ்லாத்துக்கு வந்து போகிற தொழு ஒன்று அஞ்சு பார்த்து இன்னும் அஞ்சு நேரம் காலையில் நான் எழுப்புறதே 9 மணிக்கு, இது 4:30 மணிக்கு 5 மணிக்கு எழுப்பி இந்த மூஞ்செல்லாம் கழுவி தொழுவ வேணுமா, செய்யக்கூடிய வேலையா அது என்று நினைக்கும். நோம்பு பிடிக்க பட்டணியில் இருக்க வேணுமா, நாங்கள் அந்த காலத்தில் பட்டணியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தவங்க, எங்களையும் பட்டணியில் இருக்கட்டுமா என்று நினைக்கும். ஆனால் அதிலெல்லாம் பலன் அந்த தாயிட வயிற்று இந்த பிள்ளை வெளியே வந்ததுக்கு போகிற எப்படி அதில் அதை அறிஞ்சு கொள்வோமோ அதை நான் தான் அறிஞ்சு கொள்வோம். சிலதுங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம், ஆனால் நல்லா சொல்லியிருக்கிறான்னா கட்டாயமாக அது எங்களுக்கு அளவுக்கு தான் சொல்லியிருக்கிறான், கட்டாயமாக எங்களுக்கு நலவுக்கு தான் சொல்லியிருக்கிறான். எங்களுக்கு விளங்குதோ விளங்க இல்லையோ அதில் கட்டாயமாக நலவு இருக்குது. ஏன்னா ஒரு காலமும் அவன் அணியே செய்ய மாட்டான். முக்கியமாக நீங்கள் இந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்க எல்லாருக்குமே வந்து முதலாவது அல்லாஹ்வுடைய தன்மையை விளங்கி கொடுக்கணும், இதுதான் ஆக முக்கியம். அல்லாஹ்வுடைய தன்மையை விளங்கினீங்கடா, முழுசாக விளங்கினீங்கடா வேறு ஒன்றுமே இல்லை. மரணமோ இந்த இல்லாட்டி நோயோ கஷ்டமோ துன்பமோ இது ஒன்றுமே ஒரு பிரச்சனையே இல்லை, ஏன்னா அல்லாஹ்வுத்தால நாடி இருக்கிறான். முயற்சி செய்கிறது மட்டும்தான் எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரம், முயற்சி செய் என்றது தான் எங்களுக்குள்ள அதிகாரம். முடிவு அல்லாட கையில் வச்சிருக்கிறான், அவன்கிட்ட கையில் தான் அதை வச்சுருக்கிறான். அவன் எப்படியும் அந்த முடிவை மாற்றுவான். நீங்கள் முயற்சி செஞ்சது கிடைக்கவும் செய்வான், கிடைக்காமும் செய்வான், அது அவன் கையில் இருக்கிறது. அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேணும். என்ன இப்படியா போச்சுன்னு நல்லா தானே செஞ்சேன், நல்லா இருக்கிறானா, இவ்வளோ இந்த மாதிரி அணியே செஞ்சுட்டானே, இப்படி எல்லாம் எங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், எங்களை அல்லாட முழுமையான நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம்.
இது இந்த வாசகம்லாம் நீங்கள் காணுவீங்க, வேறு வேத புத்தகங்களில் காணுவீங்க. இறைவன் என்னை ஏமாத்திட்டா, இறைவன் என்னை கைவிட்டுட்டா, பெரிய போதகரே அத்தனை கடைசியை சொன்ன வார்த்தை, இறைவா இறைவா நீயே என்னை கைவிட்டாயு, அதுதான் பிரதானமான வார்த்தையாக இருக்குது. ஏன்னா அது அந்த இறைவனுடைய அந்த சரியான அந்த நம்பிக்கை இல்லாத எந்த ப்ரோகிரிசம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வந்து, அந்த மனுஷன் தன்மையை வச்சு இறைவனை அவங்க கற்பனை பண்ணிடலாம், மனிதன்ட தன்மையை வச்சு இறைவனை கற்பனை பண்ணாங்க. அவன் ஏமாத்துறவான், பொய் சொல்லுவான், சூழ்ச்சி செய்கிறான், இதெல்லாம் இதுக்கு அற்பாற்பட்டவன் இறைவன். அவனோட படைப்பு தான் நாங்கள் சொல்கிறதாண்டா, இறைவனை முழுசாக எங்களுக்கு விலகி கொடுறது இயலாது. இஸ் எபவ் அவர் இமேஜினேஷன், எங்களோட கற்பனைக்கு அற்பாற்பட்டவன். சின்ன சின்ன விஷயங்களை எங்களுக்கு யோசித்து பார்த்து எங்களுக்கு எப்படியாப்பட்டவனு கொஞ்சம் யோசிக்கிறது. இந்த உலகத்தில் பாருங்களேன், ஸ்ரீலங்காவை எடுத்து கொடுங்க, ஸ்ரீலங்காவில் ஒவ்வொரு ஊர்வல் இருக்குது. இப்போ தலைவாக்கலைக்கு போனீங்கன்னா, இல்லை நூறலையாக போனீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ எங்களுக்கு அங்கே போனாலும் சரி வித்தியாசமாக இருக்குது, எவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்போம் ஒவ்வொரு விஷயங்களை. கொழும்பில் அப்படி இருக்காது, கண்டிக்கு போனோம் ஒவ்வொரு ஊரும் அல்ல ஒவ்வொரு. அதே மாதிரி இந்தியாவுக்கு போனால், காஷ்மீருக்கு போனால், ஆக்ராவுக்கு போனால், அதே மாதிரி லண்டனுக்கு போனால், அமெரிக்காவுக்கு போனால், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்குது. எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது இப்படியெல்லாம் இருக்குதாண்டு. இது எங்களுக்கு தெரிஞ்ச உலகத்தில், இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச நாடுகள் என்ன சொல்லுவோமே, எங்களுக்கு தெரியாத எத்தனையோ இருக்குது. காட்டுக்கு போனால் காட்டில் இருக்கிற அற்புதங்களை பார்க்கக்கூட புதினமாக இருக்குது, மிருகங்களை பார்க்கக்கூட புதினமாக இருக்குது, பறவைகளால் பார்க்கக்கூட புதினமாக இருக்குது. இதெல்லாம் இப்போ எங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது. ஆனால் அண்ட ஓட்டை ஒரு உலகம் இருக்குது, தண்ணி கீழே ஒரு உலகம் இருக்குது, அதை பார்க்கக்கூட ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ வானத்துக்கு மேலே ஒரு உலகம் இருக்குது, செலஸ்டியல் வேர்ல்டுன்னு சொல்லுவோம் நாங்கள், கொஸ்மோஸ்ன்னு. அந்த அது எப்படி இருக்கும், இதெல்லாம் உண்மையிலே. இப்போ நீங்கள் எங்களோட ஏர்த்தை பார்த்தீங்கன்னா, நீ ஒரு மண்ட ஒரு டாட் சரி அதுவும் இல்லை. மண் ஒரு ஒரு மண் எடுத்தவங்களும் எனக்கு ஒரு மண் ஒன்று புறக்கித்தாங்கன்னு சொன்னால் தார்த்தம் புறக்கின்னு வரதுக்கு இல்லை. இப்படி இப்படி தொட்டு வந்தாலும் ரெண்டு மூணு இருக்குமா கிடைக்கும். அதே இன்னும் சின்னதாக தான் இருக்குது இந்த எங்களோட இந்த ஏர்த்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் உலகம். அப்போ அந்த சின்ன உலகத்தில் தான் நாங்கள் இவ்வளோ விஷயங்களை பார்த்து இதெல்லாம் படைத்தவன் அவன். அவன் எப்படியாப்பட்டவன், இப்போ நான் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க வந்து, சொர்க்கத்தில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும் என்று எல்லாம் அந்த ருசி காட்டுவாங்கன்னு. அப்போ நான் சொல்லுவேன் வந்து, அந்த டைமில் வந்து நான் மௌத்தாயினா அல்லாக்கிட்ட சொர்க்கத்து நசீபாக வேணும், சொர்க்கத்து போன நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான் வந்து, யாரும் எனக்கு இது எல்லாத்தையும் காட்டித்தான் வேணும், சி வேர்ல்டை எனக்கு பார்க்க வேணும், செலஸ்டியல் கொஸ்மோஸை எனக்கு எல்லாத்தையும் காட்ட வேணும், எல்லாத்தையும் காட்டித்தான் வேணும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு அனுபவிக்கிறது, எப்படி செஞ்சால் இது என்ன நினச்சி இது எப்படி இது இப்படி 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 இதெல்லாம் பார்க்க வேணும். ஏன்னா எல்லாரும் உண்மையில் பார்க்குறதுக்கே இல்லை. இப்போ அவ்வளோ அற்புதம் அது, இதெல்லாம் படைத்தவன் தான் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ அவனை நாங்கள் விளங்கி கொண்டோம்டா, மற்றது எல்லாமே எங்களுக்கு சிம்பிளாக போகும். கஷ்டம் வரதான் செய்யும். ஏன் அல்லாஹ்வை நாடிக்கிறார், ஏன் நாடிக்கிறான், அல்லாஹ்வால அது அவனுக்கு தான் தெரியும். ஆனால் கட்டாயம் அவன் சொல்கிறான் வந்து, உங்களுக்கு நல்லவோ தவிர வேற ஒன்றும் நான் நாட மாட்டேன். உங்களுக்கு அவட படைப்பினைக்கு படைப்பினர்களுக்கு நல்லவோ தவிர வேறு ஒன்றுமே அவன் நாடுறது இல்லை, எங்களுக்கு நன்மையே தான் அவன் எல்லாமே செய்வான். அவன் ஒவ்வொன்றும் சொல்லி காட்டிக்கிறான் குர்ஆனில். நீங்கள் படிக்க போகல உங்களுக்கு விளக்கம் வந்து, ஒவ்வொரு சோதனைக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும், எப்படி பொறுமையாக இருந்து கொள்ள வேணும், அதில் கிடைக்கக்கூடிய பலன் என்ன, இதை இதெல்லாத்தையும் நாங்கள் அனுபவிக்கணும். அது அது முக்கியமான விஷயம். நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம், நாங்கள் நியூ முஸ்லீம் இல்லை, அது ஒன்றாவது நாங்கள் விலகி கொள்ளணும். 20-30 வருஷம் போனாலும் வந்து இவர் வந்து இவர் கன்வெர்ட் இல்லை, இவர் நியூ முஸ்லீம் என்ற அந்த சொல்கிற தன்மை முதலாவது இல்லாமல் போகணும். நீங்கள் முஸ்லீமா முஸ்லீம், நாங்களாம் ஒரு சகோதரர்கள் ஆகிட்டோம். இது நாங்கள் என்னமோ எங்களோட அப்பா முஸ்லீம், அதோட எங்களை அம்மா முஸ்லீம், நாங்களும் முஸ்லீமாக இருந்துட்டோம். உங்களோட இதிலேருந்து நீங்கள் அவங்க இஸ்லாமாக இருந்து இல்லை, இப்போ இப்போ நீங்கள் இஸ்லாம் ஆகிட்டீங்க, இப்போ நீங்கள் இஸ்லாம். அதுக்கப்புறம் திரும்ப நான் வந்தவுடன் இல்லை, நீங்கள் பிறந்ததே இஸ்லாத்தில் தான், நீங்கள் மாற்றப்பட்ட அதுதான் ரிவர்ட்டுன்னு நாங்கள் சொல்கிறோம். கன்வெர்ட்டுன்னு இல்லை, கன்வெர்ட்டுன்னு தான் மாறினது, ஒன்றிலிருந்து ஒன்று மாறினது, ரிவர்ட்டுன்னு தான் பழைய நிலைமைக்கு திரும்பினது. அப்போ ஒவ்வொரு குழந்தைகளும் இஸ்லாத்தில் தான் பிறக்குது, தாய் தாப்பான்னு தான் அவங்கள மாத்திராண்டு ஹதீஸில்
எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிருக்கிறார். அப்போ ஆகவே நீங்கள் உங்களோட ஒரிஜினலான நிலைமைக்கு தான் நீங்கள் திரும்பி இருக்கிறீங்களுடைய புதுசான ஒரு மார்க்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தது இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து இந்த உலகம் இதை பற்றி இவர் சொல்லக்கூட சொல்லி காட்டிருந்தார் வந்து இந்த உலகமெல்லாம் இந்த ஆசாபாசத்துக்கு இதுக்கும் எல்லா இலுமினேஷன் நான் சொன்னேன் இந்த கிறிஸ்டியானிட்டி மாதிரி அந்த ஃபன்னுக்கும் இந்த லைட்டுக்கும் பார்ட்டிஸுக்கும் எல்லாத்துக்கும் ஷோ எல்லா ஷோக்கு தான் நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி தான் வந்து இந்த ஷைத்தான் அப்படித்தான் இதை எங்களுக்கு காட்டுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதுக்கு எல்போ தெரியாது, நான் சும்மா சொல்கிறேன் வந்து உதாரணத்துக்கு எங்கள் ஹஜ்ஜு பெருநாள்னு கூட நாங்கள் குர்பான் கொடுப்போம், ஆடு மாடு என்று குர்பான் கொடுக்குறது. அப்போ அதை 10-15 நாளைக்கும் போதும் அந்த குர்பான் கொடுக்கக்கூடிய அந்த பிராணியை கொண்டு வந்து கட்டி வச்சு அதுக்கு நல்ல திங்க கொடுப்போம், அதை குளிப்பாட்டுவோம், அதுக்கு நல்ல கொடுக்கிறது ஃபுல் சைஸ் ஆக்குறது என்ன அந்த வெயிட் கூடுறது. இப்போ மாடுன்னா நினைக்கும் என்னோட இறக்கத்துக்கு மிச்சம் நல்லா கவனிக்கிறார்கள், அதுக்கு தெரியாத டைமரை கூட அறுபடுது. அது மாதிரி தான் இந்த உணவு அப்படி தான் காட்டுவோம், இந்த சேத்தா அப்படி தான் காட்டுவோம். சரியா அந்த டைம் வரப்போல எங்களுக்கு நரகத்துக்கு போக தான் விளக்கு அறப்பட்டு கொடுக்கல, இதில் இதாக்கினமே இதை கொண்டாடினமே என்னத்துக்கு இறக்கத்துக்கு இல்லை. இது சேத்தா செய்கிறார் எங்களோட, எங்களை குர்பான் கொடுக்கறதுக்கு தான் செய்கிறான். அப்போ சைத்தான குர்பானுக்கு நாங்கள் மாட்டிக்கொள்ளாமல் எங்களை பாதுகாத்து கொள்ளவும் அது ஒவ்வொருத்தருக்கும் அது கடமை. அடுத்தது வந்து இந்த நாங்கள் வந்து இப்போ தாவா பற்றி அவர் சொன்னார், நல்ல அருமையாக அவர் பேசினார் வந்து எத்தி வைக்கிற விஷயத்தை. அதுக்கு முத நாங்கள் செயல்படுற விஷயத்தில் மிச்சம் கவனமே இருந்தது. முதலாவது நீங்கள் கடமை நாங்கள் கடமைப்பட்டிருக்கிற வந்து எங்களோட தாய் தாப்பனுக்கு எங்களோட இரத்த பந்தங்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கிறது. அதை எத்தி வைக்கிறதுனா இப்போ நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால் இப்போது நாங்கள் ஒரு ஒன்றை தழுவி இருக்கிறோம், அவங்களுக்கு தழுவாதவங்களுக்கு விளங்கணும் வந்து இவர் தழுவுறதுக்கு முத இருந்ததும் தழுவினதுக்கு பிறகு உள்ள வித்தியாசம் என்ன? அது முந்தியும் அவர் போய் சொல்லுவார், முந்தியும் அவர் 10 மணி மட்டும் தான் படுப்பார், ஒன்றுமே செய்ய மாட்டார், என்ன பேரை மட்டும் மாற்றிக்கிறார், என்ன அப்துல்லான்னு பேர் வச்சுக்கிறார், காந்தராஜ் அப்துல்லாவும் என்ன நினச்சி அவர் இல்லை. இப்போ அவர் காந்தராஜ் இந்த என்னது இந்த குப்புசாமி தானே, இப்போ அவர் காந்தராஜ் அப்துல்லான்னு பேர் வச்சுக்கிறார். முந்தி சோமாவதி தானே அவட பேர், இப்போ சோமாவதி ஃபாத்திமான்னு பேர் வச்சுருக்க, ஃபாத்திமா சோமாவத்தின்னு என்னன்னா இஸ்லாத்துக்கு வந்துட்டாரா, அதான் இஸ்லாத்துக்கு வந்தது. அவளுக்கு மாத்திரம் விளங்க வேணும், தாயோடு நடந்து கொள்ளும் முறையில் விளங்க வேணும். அடே இப்போ வித்தியாசமாக இருக்கிறானே, முந்தி சொல் பேச்சு கேட்க மாட்டானே, இப்போ என்னோட இறக்கமாக நடந்து கொள்கிறானே, அன்பாக இருக்கிறானே, எனக்கு பணிவில் செய்கிறானே, என்னை வேலை வெட்டியில் செய்கிறானே, தாப்பனுக்கு விலக வித்தியாசம் விளக்க வேணும், என்ன மிச்சம் கடியமாக பார்க்குறானே, என்னோடய மறுவாதையாக நடந்து கொள்கிறானே, என் மனசை குளிர வைக்கிறானே, இப்படின்ட்டு சரி வித்தியாசமாக மாறிட்டானே, இந்த அந்த ஒரு வித்தியாசம் அவளுக்கு காண வேணும். இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அக்கௌண்டண்டாக இருப்பீங்க, இல்லாட்டி டிபி லோட்டரிவர்லாம் இருப்பீங்க, நல்ல டீச்சராக இருப்பீங்க, முந்தியெல்லாம் ஒரு கிழமைக்கு எப்படியாவது 3 லீவ் போட்டிருப்பீங்க, ஸ்கூலுக்கு போகல. இப்போ டைமுக்கும் அந்த ஒரு கிழமைக்கும் 5 ஸ்கூலுக்கு டீச் பண்ணக்கூடிய அந்த தொழில் செய்கிறவங்க நேர்மையாக நடந்து கொள்றதுக்கு பார்க்கணும், ஹாஃப் டே குறைச்சி கொடுக்குறது இல்லாட்டி ஸ்கூல் எல்லாருமே இந்த படிச்சுட்டு கொடுத்தா என்ன செய்யறது, டீச்சராக ஆகணும் இல்லை லேசியான ஜம்பு ஹாஃப் டேவோடு வீட்டுக்கு வந்துடுது, அதுக்கப்புறம் அவர் வேறு பிஸ்னஸ் இவர் இல்லை டியூஷன் கொடுப்பார். இப்போ அதிலெல்லாம் வித்தியாசம் காணவேன். ஸ்கூல் சார் வந்து இப்போ நல்லாவே படித்து தான் எங்களுக்கு இப்போ டியூஷன் எடுக்க வேண்டிய தேவையில்லை என்று பிள்ளைகள் நினைக்க வேணும். நான் கூட டொனேஷன் சென்டருக்கு இதாக சொல்லலை, நான் சொல்லுவேன் தேவைக்கு அது அது வித்தியாசம், அந்த வித்தியாசம் அது விளங்க வேணுமா, அது ஸ்கூலில் கூட ஒரு ஸ்டாஃபுக்கு மத்தியில் விளங்க வேணுமா, அது நம்ம இசை வகையினுமே அது கனசத்தேன் அந்த அமைப்பில் எல்லாத்துலேயுமே அந்த இஸ்லாம் அவங்களுக்கு விளங்க வேணும், இதுதான் இஸ்லாம். அப்புறம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கல உங்களுக்கு சொல்லி காட்டேன், அல்லாஹ்வுத்தால ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவங்களோட துறையில் அவங்களோட பொறுப்பில் இருக்கிறத பற்றி விசாரிப்பார், ஒரு ஆர்ட் மேக்கர்ன்ற பற்றி அதை பற்றி அவனுக்கு விசாரிப்பார், ஒரு அரசன்கிட்ட அவனோட நாட்டில் இருக்கிற இதை பிரஜைகளை பற்றி விசாரிப்பான், ஸ்கூலில் ஒரு டீச்சர்கிட்ட விசாரிப்பான், பிரின்சிபல்கிட்ட விசாரிப்பார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைவராக அல்லாஹ்வுத்தால நியமிச்சு இருக்கிறார், அவங்க அவங்களோட தலைமை தூக்கத்துக்கு கீழே இருக்கிறவங்கள அதை பற்றி அவன் விசாரிப்பான்.
அப்போ அதுக்கு நான் பதில் சொல்ல வேணும். அந்த அடிப்படையில் நான் நடந்து கொள்கிறேன்ன்றது அந்த மெசேஜை நீங்கள் எத்தி வைக்க வேணும். அது அப்படித்தான் நிதிக்க வேணும். எல்லாருமே வந்து பிரச்சாரம் செய்கிறோம்னு சொல்கிறது கேட்காது. நான் 10 மணிக்கு மட்டும் படுத்து கொண்டு இருந்து நான் பழையபடி என்ன எல்லா அட்டகாசத்தையும் செஞ்சு கொண்டு இறைவன் ஒன்றுன்னு சொன்னால் போன இறைவன் எடுத்துகிட்டு போயின்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் நல்லா தான் எதிக்கிறவங்களும் விட இல்லை. அப்போ அது எங்கள்கிட்ட அந்த தன்மை வர வேண்டும். நாங்கள் எங்களை மாற்றத்திலிருந்து எங்களோட செயல்பாட்டிலிருந்து அந்த மாற்றத்தை அவங்களுக்கு அதை வெளிக்காட்ட வேண்டும். அதை கட்டாயமாக நாங்கள் செய்யக்கூடிய விஷயம். அடுத்தது அதில் அந்த எங்களை அக்கம் பக்கம் இருக்கிறார்கள், எங்களை அலசர் இருக்கிறாங்க, எங்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க, நாங்கள் இருந்த முந்தி இருந்த பழைய சமூகம் அவங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவது நீங்கள் எந்த சமூகத்திலிருந்து வந்தீங்களோ அந்த சமூகத்துக்கு நீங்கள் முதலாவது கடமைப்பட்டிருக்கிறீங்க. அவங்களுக்கு அது உங்களுக்கு வித்தியாசம் வரணும், அதை விளங்க வேணும். அவங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு நீங்கள் அதை வழிவகுக்க வேணும். யூ ஷுட் மேக் எவென்யூஸ் ஃபார் தெம் டு க்வெஸ்சன் யூ. உங்களை கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் அதை பாதையை அமைச்சுக்கொள்ள வேணும். ஏன் நீங்கள் இப்படி செஞ்சீங்க, நீங்கள் புந்தி இல்லை, ஏன் இப்படி இல்லை, அந்த வித்தியாசங்களை அவங்களுக்கு கரெக்டாக அப்போ சொல்ல இல்லை, கடை இதில் இப்படி சொல்லியிருக்குது, இப்படி சொல்லியிருக்குது இன்னும் அதை சொல்லிவிட்டு அதை கூடுதலாக எங்களுக்கு அதை எத்தி வைக்கணும். அடுத்தது வந்து நாங்கள் முக்கியமாக உண்டு விலகி கொள்ள வேணும் வந்து ஒவ்வொரு மனுஷனும் தாயிட வயிற்றிலிருந்து பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் வந்து கட்டாயமாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து ரெண்டு விஷயம் அவன் கட்டாயமாக யோசிக்கல. நான் ஏன் பிறந்தேன், நான் இறந்து போகிறது வந்து எல்லாருமே வந்து அதை நம்பிக்கையை கொண்டு தான் இருக்கிறாங்க. அதில் கருத்து வேற்றுமை ஒன்று இல்லை. எல்லாருமே வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து மரணம். அது எந்த மதமாக இருந்தாலும் குத்தமில்லை, எந்த கொள்கையாக இருந்தாலும் குத்தமில்லை. தார்மே சொல்ல போகிறது இல்லை, நான் என்றென்றும் வாழ்வென்று சொல்ல போகிறது இல்லை. எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான் மரணம். மரணத்துக்கு போகிறோம், என்ன நடக்கும் என்றதை கட்டாயமாக யோசிக்கவேன். அதோடு நாங்கள் யோசிக்கணும் பாருங்கள், அந்த கடிகாரத்துக்கு அந்த க்ளாக்குக்கு ஒரு பர்பஸ் ஒன்று இருக்குது. ஏன் அந்த கடிகாரம், ஏன் அந்த க்ளாக், என்னத்துக்கு அந்த கடிகாரம்? நேரத்தை எங்களுக்கு குறித்து சொல்கிறது, அதுக்கு தான் அந்த கடிகாரம். அதுக்கு ஒரு பர்பஸ் ஒன்று இருக்குது. இந்த மைக்குக்கு ஒரு பர்பஸ் ஒன்று இருக்குது. இதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது. என் பேச்சு உங்களுக்கு தூரத்துக்கு கொண்டு போயிட்டு கேட்க செய்கிறதுக்கு இந்த மைக் மூலமாக தான் உங்களுக்கு நான் பேசுகிறது கேட்குது. அதுதான் இந்த மைக்குடைய வேலை. இந்த ஃபேனுக்கு ஒரு பர்பஸ் ஒன்று இருக்குது. அது சுற்றுறதால் எங்களுக்கு காற்று வருது. ஆகவே எங்களுக்கு அந்த வேர்வையில் இருந்து அது கொஞ்சம் நேரத்துக்கு அந்த சுற்றுறதால இந்த காற்று கிடைக்கிறதால எங்களுக்கு வேர்வையில் இருந்து ஒரு இது ஒன்று கிடைக்கிது, ரிலீஃப் ஒன்று கிடைக்கிது. எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. பேனாக்கு ஒரு பர்பஸ் ஒன்று இருக்குது, எழுதுகிறோம். அதுதான் பேனாக்குரிய வேலை. இந்த வாகனத்துக்கு ஒரு பர்பஸ் ஒன்று இருக்குது. ஒரு இடத்துலேருந்து எங்களை இன்னொரு இடத்துக்கு கூட்டின்னு போகுது. எங்களுக்கு நாங்கள் போகிறோம் அந்த வாகனத்தில். அதுதான் வாகனத்துக்குரிய பர்பஸ். எங்களோட பர்பஸ் என்னது? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நாங்கள் இந்த பூமிக்கு என்னத்துக்கு வந்திருக்கிறோம், எங்களோட பர்பஸ் என்னது? இப்போ இதெல்லாம் நாங்கள் தானே படித்தோம், இந்த ஃபேனை நாங்கள் தானே செஞ்சோம். அப்போ எங்களுக்கு நாங்கள் என்னத்துக்கு செஞ்சோம்? சுத்த வச்சு காத்து பார்க்கறதுக்கு செஞ்சோம். இந்த ஒற்றை நாங்கள் தானே செஞ்சோம். ஏன் நாங்கள் செஞ்சோம் வந்து நேரத்தை காட்டுறது. பேனாவை நாங்கள் தானே செஞ்சோம். ஏன் செஞ்சோம்? அது எழுதுறதுக்காக இல்லையா? எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எழுதுறதுக்காக இல்லையா? வாகனத்தை நாங்கள் தானே செஞ்சோம். ஏன் ஒரு இடத்துலேருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மைக்கை நாங்கள் தான் செஞ்சோம். அதே மாதிரி ஒவ்வொன்றும் நாங்கள் தான் செஞ்சோம். எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் இது என்னத்துக்கு செஞ்சோம்னு. ஆனால் இது ஒற்றை வேலை செய்யலாம், என்ன செய்வோம்? தூக்கி குப்பையில் போட்டுருவோம். பேனா எழுதலாம், என்ன செய்வோம்? தூக்கி வீசிடுவோம். அப்படி தான் செய்வோம். நாங்கள் அதை எடுத்து தடாவி பத்திரமா பொட்டியில் போட்டு வச்சுக்க மாட்டோமே. பேனா எழுதி முடிச்ச போல தூக்கி வீசிடுவோம். எழுதுதில்லை வீசிடுங்க. இது பெட்டி மாற்றி பார்ப்போம், சரி வர்றதில்லை, தூக்கி போட்டிருக்கோம். புதிய ஒற்றை சொல்லு கொண்டு வந்து போட்டிருக்கோம். ஏன்னா இது நாங்கள் செஞ்சது. அப்போ இப்போ அது சுட்டி எங்களுக்கு இதில் பர்பஸ் தெரியும். எங்கள்ட பர்பஸ் எப்படி இந்த பூமியில் நாங்கள் வந்து பிறந்ததுக்கு என்ன காரணம்? நாங்கள் காரணம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம்.
ஒரு மனுஷர் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்கள் வந்து இந்த பூமியில் அவங்க காரணம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் இந்த பூமிக்கு வந்தோம்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க நினைக்கிறாங்களே டிஜே ஆகிறதுக்கு நான் வந்திருக்கிறேன், இல்லாட்டி பெரிய நடிகன் ஆகிறதுக்கு வந்திருக்கிறேன், இல்லாட்டி ஏதோ ஒரு சாதனை செய்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன், இதை எப்படியாவது நான் செய்ய வேணும், எப்படியாவது வாழ வேணும், இல்லாட்டி இந்த இவ்வளோ கல்யாணம் முடிக்கிறதுக்காக வேண்டியா அவர் முழு முழிச்சே விடுவார், அதுக்காக வேண்டிய நான் வந்திருக்கேன், அது கிடைக்கலாட்டி அவர் நஞ்ச குச்சி சாவார், அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார், சரி போகல அவர் செத்துட்டார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படி தான் எல்லோரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எல்லாருமே எதை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஊராக்கள் எடுத்துக்கொண்டாலும், உலகத்தில் எந்த மதத்தை ஆக்கள் எடுத்துக்கொண்டாலும், அவங்க எது என்று அவங்களுக்கு நினைக்கிறாங்களோ, இதை சாதிக்கணும்னு, இதுக்குலாம் தான் நான் இருக்கிறேன்னு, இதை தான் நான் அடைய வேண்டும்ன்ட்டு, இதுதான் என்னோட லட்சியம்ன்ட்டு, அது அதில் தான் அவங்க ஈடுபடுறாங்க. அதுக்கு அந்த காரணத்துக்காக வேண்டியாவா அவர் இந்த பூமிக்கு வந்தார், அந்த காரணத்துக்காக வேண்டிய. இப்போ நான் சொல்கிறேன், ஒன்று மற்ற இதெல்லாம் சொல்கிற மாதிரி எங்களோட காரணத்தை நாங்கள் தேடிக்கொள்கிறோம் இல்லை. இந்த பறவைகள் இருக்குதான் ஆகுது, அதுபோலும் எங்களை மாதிரி ஒரு கம்யூனிட்டி தான், ஆடு மாடு மிருகங்கள் இருக்குதான், அதெல்லாமே வந்து எங்களை மாதிரி ஒரு கம்யூனிட்டி தான், அதுவும் படைப்புகள் தான். ஆனால் அதெல்லாமே வந்து என்னத்துக்கு அதெல்லாம் படைக்கப்பட்டிருக்குதோ, அவங்க எல்லாம் அந்த அவங்களோட எந்த நோக்கத்துக்கு அவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்களோ, அதெல்லாம் அவங்க சரியாக செஞ்சு கொடுத்து தான் இருக்கிறோம். மனுஷரை தவிர ஆடு மாடு கோழி இல்லாட்டி இந்த பறவைகள் எல்லாருமே அவங்க எந்தெந்த நோக்கத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிறாங்களோ, அவங்களோட நோக்கத்தை அவங்க நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறாங்க. எங்களை தவிர நாங்கள் வந்து தவறிட்டோம், வந்து நாங்கள் என்னத்துக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம்னு வெளியே கூட்டுறோம். அப்போ ஆகவே எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் எங்கள்கிட்ட இப்போ என்ன பொறுத்தவளை கேட்டால், நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் தானே அவ்வளோ பிறந்திருக்கிறீங்க, எப்படி நினைக்கிறீங்க, எனக்கு இஷ்டம் இல்லை ஸ்ரீலங்காவில் பிறக்கிறது, எனக்கு உண்மையிலே அந்த டைமில் நான் சொல்கிறேன், இப்போ இல்லை அந்த டைமில் எனக்கு விருப்பமாக இருந்துச்சு லண்டனில் பிறக்கு, நான் லண்டனில் பிறந்திருக்க கூடாதா, நான் எங்கள் வீட்டாக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், குயின் எலிசபெத்தில் மௌனாக பிறந்திருக்க கூட, அப்புறம் நான் பிரிசாக இருந்திருப்பேன், இங்கே முட்டுவாளில் நான் மூத்த வாரத்தில் தான் பிறந்திருக்கிறேன், இந்த கரும்பு 15 மூத்த வாரத்தில் பார்த்து நீங்கள் உடம்பு உங்களுக்குன்னா நான் பிறந்திருக்கிறேன், நான் லண்டனில் குயின் எலிசபெத்துக்கு பிறந்திருந்தேன் தான் இன்றைக்கு ஒரு பிரின்ஸ் நான், அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் ஏன் இஷ்டத்துக்கு நான் பிறக்கலை, ஏன் விருப்பத்துக்கு நான் பிறக்கலை, ஏன் தாய் தாப்பனை நான் தேர்ந்தெடுக்கலை, ஏன் பாசையை நான் தேர்ந்தெடுக்கலை, ஏன் நாட்டை நான் தேர்ந்தெடுக்கலை, ஏன் இஷ்டத்துக்கு ஒன்றுமே நடக்கலை, அப்போ எப்படி நான் ஏன் இஷ்டத்துக்கு வாழ்றது? இப்போ நான் சொல்கிறேன்டா, இப்போ நான் ஒல்ட்ரஸ் தான் செஞ்சுருக்கிறேன், ஒல்ட்ரஸ் வந்து டைம் காட்டாமல் இருந்தால் என்ன செய்வேன்னா, இல்லை ஒல்ட்ரஸ் மறுபக்கத்துக்கு சுற்றிச்சுண்டா, இந்த பக்கத்துக்கு இப்படி சுற்றாமல் இப்படி சுற்றிச்சுண்டா என்ன செய்வேன், அது அதில் இஷ்டத்துக்கு இப்போ போகுது, 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் குடிக்கின்னு போகுது, இது மைக்கு வந்து இந்த எவ்வளோ கத்தி பேசினாலும் இந்த அதை ஒர்க் ஆகுது இல்லை, என்ன செய்வேண்ணா, பேனை எழுதுறேன் விட்டு 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 எழுது, அதில் இஷ்டத்துக்கு அது போகுது, அப்போ என்ன செய்கிறது, அதை உடச்சி வீசிட்டு போன. அப்போ எப்படி நாங்கள் வந்து எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் பிறக்கலையோ, எங்கள் இஷ்டத்துக்கு தாய் தாப்பனை நாங்கள் தேர்ந்தெடுக்கலையோ, எங்கள் இஷ்டத்துக்கு இந்த நாட்டை நாங்கள் தேர்ந்தெடுக்கலையோ, எங்கள் இஷ்டத்துக்கு இந்த பாசையை நாங்கள் தேர்ந்தெடுக்கலையோ, எல்லாமே எங்கள் இஷ்டத்துக்கு நான் உசரமாக இருக்கணும், நான் வெள்ளையாக இருக்க வேணும், இல்லாட்டி நான் கொஞ்சம் சைஸாக இருக்கணும், பில்டராக இருந்திருக்க வேணும், இது ஒன்றுமே நான் தேர்ந்தெடுக்காமல் ஏன்னா ஏன்னா உருவம் அமைப்பு எல்லாமே அப்படியே இருக்குது, நான் எடுக்கலை, இப்படி எனக்கு கேர்லி ஹேர் தான் விருப்பம், அமிதாபட்சமாக கொஞ்சம் ஹைட்டாக தான் எனக்கு விருப்பம், ஆனால் அப்படி வரலை நான், அப்போ தாரண இப்படி செஞ்சது, ஆனால் இதை ஒன்றும் பார்க்காம நான் ஏன் விருப்பத்துக்கு நான் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏன் விருப்பத்துக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அப்போ தாடு விருப்பத்துக்கு நான் பிறக்க இந்த பூமிக்கு வந்தனும், தாறு இந்த தாய் தாப்பனுக்கு தான் நீ மகனாக பிறப்பா என்று நியமிச்சு வைக்கிறானோ, இந்த ஊரில் தான் நீ பிறக்கவேன்னு நினைச்சிருக்க, இதுதான் உன்னை அமைப்புண்டு எனக்கு அந்த வச்சிருக்கிறானோ, என்ன காரணத்துக்கு நான் அவனை அந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று வச்சிருக்கிறானோ, அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கொண்டு அந்த காரணத்தை படி வாழ்றது தானே சரி, என்ன என் இஷ்டத்துக்கு கொண்டு போய் செய்ய நடக்கலையே, அப்போ தாண்ட இஷ்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோமோ அவன் இஷ்டத்தை நிறைவேற்றி கொண்டாதானே நாங்கள் போகிற இடத்துக்கு
சரியா இருக்கு, ஊத்தப்பள்ள போடாம பொட்டில போடுவோம். இது இது இஷ்டத்த நேரத்தில் நாங்கள் தூக்கி வீசுவோமே குப்பையில், எங்களை குப்பையில் போட மாட்டாடி, குப்பின நரகம். அவன் எவன் இஷ்டத்துக்கு நாங்கள் இந்த பூமிக்கு வந்தோமோ அவன் இஷ்டத்தை படி வாழ்றது தானே லாஜிக், அதுதான் சரி. அவன் என்னத்துக்கு எங்களை அனுப்பிதிக்கிறான் இந்த பூமிக்கு, ஏன் அனுப்பினா? அது தெரிஞ்சுக்கொண்டு அது படி எங்களோட வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு வாழ்றதில் தான் வந்து எங்களுக்கு விமோசனம் இருக்குது, அதில் தான் வெற்றி இருக்குது, அதுதான் வாழ்க்கைக்குரிய அர்த்தம். அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேணும், இதைத்தான் நான் மக்களுக்கு எத்திக்க வைக்கணும். அதை எத்தி வைக்கிறதுல இவர் சொன்னதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. விஷயம் என்னான்டா, இது முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ்வுத்தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான் வந்து, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுனூன பில் மஅருஃப் வ தன்ஹௌன அனில் முன்கர் வ தூமினூன பில்லாஹ் வலவ் ஆமனஹுல் கிதாப் லகான ஹைரன் லஹு மின்ஹுமுல் முஃமினூன் வ அக்ஸரஹுமுல் ஃபாஸிகூன். குந்தும் ஹைர உம்மத்தின் படைப்புகளிலேயே வந்து இது முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறான், முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறான் வந்து படைப்புகளிலே வந்து நீங்கள் சிறந்த ஒரு படைப்பு. ஏன் ஏன் சிறந்த படைப்பு உண்டு? ஏன் நீங்கள் சிறந்த படைப்பு மற்றவங்களை விட? இப்போ நாங்கள் சொல்லுவோம் வந்து இவர் வந்து டைமுக்கு வருவார், இவர் வாக்கு கொடுத்தா மாறு செய்ய மாட்டார், வெள்ளக்காரன் மாதிரி. நாங்கள் எங்களை வீட ஒரு சிறந்த ஒரு ஆக்கலாக உதாரணம் காட்டுறோம் வந்து, நான் வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரனாக உதாரணம் காட்டுறோம். ஆனால் அல்லாஹ்வுத்தாலா சொல்லி காட்டுறான் வந்து முஸ்லீம்கள் அவங்க வந்து ஒரு சிறந்த ஒரு படைப்பு. ஏன் சிறந்த படைப்புனா, தாமூல பெருமாறும் வன் தன் ஹவுனா நீர் முன்கர், அவங்க நன்மையை கொண்டு ஏவுவாங்க தீமையை தடுப்பாங்க, ஆகவே அவங்க சிறப்பு பெற்றிருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு சிறப்பு பெற்ற சமூகம்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம். ஏன் அவங்க நன்மையை கொண்டு ஏவுவாங்க தீமையை தடுப்பாங்க, இல்லாட்டி வேற ஒரு சிறப்பும் இல்லை, அவங்கள்ட்ட வேற ஒரு சிறப்புமே இல்லை. இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியது தான் அவங்க சிறப்பு சிறப்பு உள்ள சமூகம்னு அல்லாஹ்வுத்தாலா சொல்லி காட்டுறான். அவங்க இப்போ இந்த 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 குர்ஆன் வசனம் இருக்குதானே, இதுதான் ஒரே குர்ஆன் வசனம் செயலுக்கு போகிறோம் ஈமானம் பற்றி பேசக்கூடிய ஒரு வசனம். மற்ற எல்லா வசனங்களும் வந்து இல்லல்லதீன் ஆமனு, அவங்க விசுவாசம் கொண்டிருப்பாங்க, நக்கரியங்கள் செய்வாங்க, இல்லல்லதீன் ஆமனு வாமிலு சாலியார், இல்லல்லதீன் ஆமனு வாமிலு சாலியார், ஈமான் கொண்டிருப்பாங்க, விசுவாசிச்சிருப்பாங்க, நற்கர்மங்கள் செய்வாங்க. இந்த ஒரு வசனம் தான் குர்ஆனில் வந்து தாமுனூர பில் மௌருஃப் வன் தஹுன்ன வன் தன் ஹவுன் அனில் முன்கர் வ தூமினூன பில்லா, அவங்க நன்மையை கொண்டு ஏவுவாங்க தீமையை தடுப்பாங்க, அவங்க விசுவாசம் கொண்டிருப்பாங்க, திடமான முறையில் ஸ்ட்ராங்கான முறையில் அவங்க விசுவாசித்து கொண்டிருப்பாங்க. இதுதான் ஒரே ஒரு வசனம் அந்த செயலுக்கு போகிறோம் விசுவாசத்தை சொல்கிறது. ஏன் காரணம்டா, உதாரணத்துக்கு நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு ஒரு லேனால் போகிறோம், லேனால் போகல மழை மழை பெய்யுது, கரண்ட் வயர் ஒன்று விழுந்திருக்குது, கரண்ட் வாயில் ஒன்று விழுந்திருக்கு, அந்த தண்ணியில் அந்த கரண்ட் வயர் விழுந்திருக்குது. அப்போ நான் கண்டுட்டேன் அந்த வயரை, ஆனால் வயரை கண்டுட்டான்னு வந்து நம்ம மிச்சம் கவனமாக சின்ன லேன், அது மிச்சம் கவனமாக நான் ஒருத்தால் பொறம் மிரிக்காமல் மிரிச்சேன் என்ன நடக்கும், அது அது கரண்ட் பட்ட உடனே அந்த தண்ணியில் விழுந்து நாங்கள் எங்களுக்கு மௌத்து வந்துடும், பயங்கரமான இந்த கரண்ட் ஃபயரு ரோட் ஃபயரு அது விழுந்துருக்கு. அப்போ நாங்கள் ஓரமாக போக்கல அந்த ஒரு லேனுக்கு வாரா சோமாவாத்தி பிள்ளையும் தூக்கி கொண்டு வாரா நடு ரோட்டால் அவள் மலைக்கு சுட்டி அவசரமாக போகிறா. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் கண்டா, இப்போ நீங்கள் தான் இந்த லைனால் வந்தீங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க கண்டா, அக்கி ஜண்டிப்பா கரண்ட் வயரேகா ஏன் பேத்தங்க நீ பேத்தங்க ஜண்டிப்பா சொல்லுவோம் மாட்டோமா? எவ்வளோ இருந்தாலும் குடிக்காரனாக இருக்கட்டும் கஞ்சாக்காரனாக இருக்கட்டும் எவ்வளோ இருந்தார் அதை சொல்லுவானா மாட்டானா? ஆம்படியாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும் நீங்கள் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அப்படி அங்கிட்டால பேத்துட்டு எங்கள் கரண்ட் வயர் ஒன்று விழுந்திருக்குது, ஏன்னா நீங்கள் கண்டுட்டீங்க, அதை நீங்கள் நம்பிட்டீங்க, இது கரண்ட் ஃபயர் ஒன்று விழுந்திருக்குது, இதில் மிரிப்பட்ட சாவான் என்று நீங்கள் நம்பிட்டீங்க, இதுதான் விசுவாசம். அதை சுற்றி அதை தடுத்தீங்க. இந்த விசுவாசம் இஸ்லாத்தில் இருந்துருச்சுன்னா நாங்கள் நன்மையை ஏவிருப்போம் தீமையை தடுத்திருப்போம், ஏன்னா உறுதியாக விசுவாசம் கொண்டிருக்கிறோமே. அந்த இப்போ இது இந்த வேலை செய்யலாட்டி நாங்கள் இந்த நன்மையை தீமையை தடுக்கிறது இந்த வேலை செய்யலாட்டி இஸ்லாத்தை எத்தி வைக்கிறதுல இருந்து அந்த வேலையை நாங்கள் செய்யலாட்டி நாங்கள் யோசிக்க வேணும். குறை எங்கள்கிட்ட தான் இருக்குது, எங்கள்கிட்ட ஈமான்ற குறை தான் வந்து எங்களை அதை வெளியிறக்கிறதுக்கு செய்தில்லை.
நாங்கள் அந்த அளவுக்கு ஈமான் கொண்டிருந்தோம்மா. சொர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி நாங்கள் ஈமான் கொண்டிருந்தோம்டா. ஓடுவோம், ஒவ்வொரு இடத்துல போய்த்து ஓடுவோம், சந்தி சந்தையாக நிற்போம். இப்படி செய்யாதீங்க, எல்லா இடத்துக்கும் போய்த்து சொல்லுவோம், வளர்ந்தளந்து சரி சொல்லுவோம், இறக்கமாக சொல்லுவோம். இந்த வேலையை நாங்கள் விட மாட்டோம். எப்படி விடுறது? கரெக்ட் பயிரண்ணா, காலை வச்சவங்க சித்திருவாங்கண்ணா, பாவம்ண்ணா. அந்த இது தன்மைகளுக்கு வரும். நாங்கள் அதை மாதிரி நம்பியிருந்தோம்டா. எங்களோட நம்பிக்கையில் அந்த உறுதிப்பாடு இருந்துச்சுடா. கட்டாயமாக இந்த குந்து ஹைர உம்மத்தின் இல்லை நாங்கள் சேருவோம். தமுருன பில் மௌருவன் தன் ஹவுனானில் முக்கர நாங்கள் கட்டாயமாக செய்வோம். ஏண்டா வத்து மீனுன பில்லா, நாங்கள் அதை உறுதியான முறையில் ஈமான் கொண்டிருக்கிற சுட்டி. அந்த அடிப்படையில் நாங்கள் அதை நாங்கள் உணர்ந்து அதையும் நாங்கள் செயல்பட வேணும் சார். இன்ஷால்லாஹ் நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுற டைமில் வந்து என்ன சரி தேவை இருந்தால் நாங்கள் பேசிக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா எங்களை அந்த அமைப்பில் செயல்படுறதுக்கு எங்களையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்று வேண்டுகொண்டு நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.